முகம் தெரியாத உறவுகள் அனைவருக்கும் இனிதான வணக்கம். நேற்றைய பொழுதை போல் இன்றைய பொழுதும் இனிதான பொழுதாக அமைய வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய என் சமையலறைக்கு செல்வோம். இன்று என்ன சமைக்க போகின்றேன் வாங்க பார்ப்போம். அதாவது இன்று பைனாப்பிள் செலக்ட் செய்து காட்ட போறேன். அதுக்கு அவசியமான பொருட்களை வாங்க பார்த்து விடுவோம். அன்னாசி பழம் உண்டு, அப்புள் பழம் உண்டு, சலாதியில ரெண்டு, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி, குடை மிளகாய் மூன்றெடுத்துறீங்க, ரெட் கலர், எல்லோ, கிரீன், அடுத்தது பிப்பிங்கா ஒன்றெடுத்துறீங்க, லெமன் ஜூஸ் மூன்று கிரண்டி, மல்லித்தூள் அரை டீஸ்பூன், ஒலிவ் எண்ணெய் இரண்டு கிரண்டி, மிளகுத்தூள் ஒரு கிரண்டி, உப்பு சிறிதளவு, தேன் ஒரு கிரண்டி, வெங்காயம் ஒன்று, தக்காளி பழம் இரண்டு. இன்றைய பைனாப்பிள் செலட்டுக்கு இதுதான் தேவையான பொருட்கள். நன்றாக பார்த்துக்கொள்ளுங்க. இனி வாங்க எப்படி செய்வதுன்னு பார்ப்போம். முதலாவது ஒரு ஜூஸ் ஒன்று தயாரிக்கணும். நாம லெமன் ஜூஸ், ஒலிவ் ஒயில், மிளகு, உப்பு, மல்லித்தூள், தேன், மிக்ஸ் பண்ணிடணும். ஃபினிஷ் ஆயிட்டு அன்னாசி பழத்தை கட் பண்ணிடுவோம். கட் பண்ணி எடுத்துருவேன். இதையும் வெட்டி எடுத்துருவேன். எல்லாம் ஒரே வடிவமாக வெட்டி எடுங்க. ஒரே சைஸில் கட் பண்ணி எடுத்துருங்க. பெருசு பெருசாக போட தேவையில்லை. வெங்காயம், அப்புள் பழம், thank you.
இந்த மாதிரி எல்லாம் ஒரே அளவில் போட்டுருவேன். கொத்தமல்லி, சல்லாது, இதை கையில் பிச்சு போட்டுருங்க. கொஞ்சம் பெருசா இது நல்லா இதெல்லாம் ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம், செய்து வச்சோம் அதை இதுக்க போட்டுருவோம். இதை நல்லா இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இவ்வளோ நேரம் உங்களோட பேசலை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எப்படி என்னுடைய பைனாப்பிள் செலட் இருக்கேண்டு நீங்கள் பார்த்து போட்டு சொல்லுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த சாறு வந்து நல்லா இதோட ஒட்டி பிடிக்கணும். நல்லா செய்து முடிய உடனே பங்கிட வேணாம். ஒரு 15 நிமிஷம் அல்லது ஒரு 10 நிமிஷம் வச்சு போட்டு நீங்கள் இதை வந்து பங்கிடணும். சூப்பராக இருக்கு. சும்மா ஒரு கப்புக வச்சு குழந்தைகளுக்கு பொழுதுபோக்காக இதை செய்து கொடுத்தா வடிவாக இன்னும் இதில் ஒரு கேரட் ஒன்றும் சேர்த்தா நல்லா இருக்கும். பீன்ஸ் ஒன்று, கேரட் ஒன்று, ஃப்ரூட்டோடு அதுவும் சேர்ந்துடும் நமக்கு. நல்லா சூப்பரான டிஷ் ஒன்று நீ செய்து காட்டிங்க பாருங்கள். இதுக்கு முதலும் ஒரு செலட் ஒன்று பீட்ரூட் செலட் செய்து காட்டியிருக்கேன். இது பெங்களூர் ஸ்பெஷல். பெங்களூரில் இப்படி செய்கிறது தான் நான் செய்து காட்டியிருக்கேன். அண்டு காட்டினதும் பெங்களூரில் தான். இப்படி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கரெக்டாக நீங்கள் செய்து பாருங்கள். இப்போ என்னுடைய பைனாப்பிள் செலட் ஃபினிஷ் ஆகிட்டு, இனி வந்து நாம் ஒரு 10 நிமிஷத்தில் அல்லது ஒரு 15 நிமிஷத்தில் வச்சு மூடக்கூட தேவையில்லை, அப்படியே ஓப்பன் பண்ணியே வைங்க. செம சூப்பரான செலட் வந்து செய்து காட்டிட்டு பாருங்கள். இனி நீங்கள் தான் ருசி பார்த்து சொல்லணும். நாங்கள் இனி பழமையாக ருசி பார்க்குறது தானே. இல்லையே, மிகவும் சுவையான ஒரு செலட் செய்து காட்டியிருக்கேன் பாருங்கள். இது மாதிரி இப்போ பெருநாள் வருது, நோம்பு பெருநாள் வருது, தமிழ் சிங்கட பெருநாள் வருது. இதை மாதிரி நீங்கள் செய்து மகிழ்ச்சியாக சாப்பிடுங்க. இதை மாதிரி நாளைய தினம் நல்ல செம்ம சூப்பரான ஒரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்க வருவோம். அது வரைக்கும் விடைபெற்றுக் கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.